Hi friends, in our channel, Kaadai mutta lollipop eppadi seiradhunga paakalam. Idhu romba healthy aanadhu, ana kulandhaigalukku laam pidikadhu. Indha maari lollipop senju kudukkumbodhu romba virumbi saapiduvaanga. Indha lollipop seiradhukku munnadi namba channel subscribe pannalana, subscribe panni vechukonga. Pakkathula irukkira bell icon ay click panni vechukonga. Ippa vaanga eppadi seiradhungaladha paakalam. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதில் இந்த முட்டையை சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வெந்ததும் ஆற வச்சு தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கிறேன். இப்போ வேறு ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதோட மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் இதை வச்சுருவோம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன், பிரெட் கிராம்ஸு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட காணை வந்து இது மாதிரி கையாலேயே பொடிச்சு விட்டு இதோட சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த முட்டையை இதோட பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா இதோட சேர்த்து நல்லா இது மாதிரி இது மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பெரட்டி எடுத்து வச்சுருக்கத திரும்ப இன்னொரு தடவை இதே மாவுலேயே போட்டு எடுத்துட்டு இதில் பெரட்டி எடுத்துக்கோங்க. அதாவது டபுள் கோட்டிங் கொடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் டபுள் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். இது மாதிரி பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய காடை முட்டை லாலிபப் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி காடை 65 செஞ்சு போட்டிருந்தேன், அதோடைய லிங்க்கை கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் சொருவி கொடுக்கும்போது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான இந்த முட்டையை இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பிடிக்கும்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.